ஏன் நம்ம அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாரும் நம்ம நண்பர்களாக இருக்க முடியல? நான் இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணேன், பார்த்தேன், பார்த்துட்ருக்கேன். ஸோ இதை பற்றி இந்த வீடியோ பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இந்த வீடியோ பண்ணுறதுக்கான முழு தகுதி எனக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தேன், கண்டிப்பாக இருக்குது. சரி, நிறைய நண்பர்கள்லாம் அண்ணன் தம்பியிலேருந்து ஆரம்பிக்கலாம், தங்கச்சிலேருந்து ஆரம்பிக்கலாம். எல்லோரும் நண்பன் தான் அதை கடந்த விஷயம், நண்பன் தான் அது அப்படின்னு நிறைய போஸ்டர்லாம் ஒட்டி ஓட்டுவாங்க இல்லையா, நண்பன் மாதிரி எதுவும் கிடையாது அப்படி இப்படிம்பாங்க. நான் சொல்கிறலாம் ஒரு விஷயம், நீங்கள் நண்பரை நம்ம சொந்தங்களையும் நண்பர்களாக ஆக்கலாம். நண்பர்கள் இப்போ நிறைய இடத்துல பார்க்கும்போது ரொம்ப க்ளோஸாக நிறைய நண்பர்கள் இருப்பாங்க, அவங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஆனால் அண்ணன் தம்பி கூட பேச மாட்டாங்க, தங்கச்சி கூட பேச மாட்டாங்க, உறவு கூட பேச மாட்டாங்க, அம்மா கூட பேச மாட்டாங்க, இந்த மாதிரி உறவு கூட பேச மாட்டாங்க. ஆனால் முன்ன பின்ன தெரியாத ஏதோ ஒரு நபர், எந்த ஊரோ ஜாதியோ மதமோ எந்த மொழியோ, அவங்க கூட ஆணித்தனமான ஒரு அன்பில் இருப்பாங்க. என்ன வேணாலும் பண்ணது ரெடியாக இருப்பாங்க. அவங்களும் இவங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணாமல் இவங்களும் அவங்களுக்கு என்ன பண்ணது ரெடியாக இருப்பாங்க. எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்கள், இதே இந்த நண்பர் இருக்கார்ல, என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிற ஒரு நண்பருக்கு, அவருக்கும் அண்ணன் தம்பி இருக்கும், ஆனால் அவரு கூட பேச மாட்டார். அப்போ எங்கேயோ இடுக்கி இல்லையா? இப்போ நீங்கள் வந்து சரியான ஆளாக இருந்துச்சுன்னா எல்லா இடத்துலையும் சரியாக தானே இருக்கணும். அதை எப்படி ஒரு நண்பருக்கு மட்டும் நீங்கள் சரியான ஆள், உங்கள் அண்ணனுக்கு வந்து நீங்கள் விரோதி, அல்லது உங்கள் அண்ணன் விரோதி, அது எப்படி இருக்கும்? புரியுதா என்ன சொல்லுன்னு? இட்ஸ் அ டோட்டல் ஆட்டிடியூடு. நீங்கள் பார்க்குற விதம், பழகிற விதம், உங்களோட பொறுமை, சகிப்புத்தன்மை, இந்த விஷயங்களை வந்து நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட நம்ம சகிப்புத்தன்மை வச்சுருப்போம், ஃப்ரெண்டாக வச்சுருப்போம், முன்னாடி இறங்கி என்ன வேணாலும் செய்வோம், ஆனால் அண்ணன் தம்பிக்கு செய்ய மாட்டோம். புது அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்குள்ள வர ஒரே பிரச்சனை இருந்துருமா, சொத்து தகராறு. அந்த சொத்து இருக்கும். இவங்க எல்லோரும் பிறந்ததுலேருந்து ஒன்றா வளர்ந்துருப்பாங்க, ஒரே தட்டில் சாப்பிட்ருப்பாங்க, அண்ணன் தங்கச்சி மாதிரி எல்லாம் இருந்திருப்பாங்க. ஆனால் வரதுக்கப்புறம் மூஞ்சில் பார்க்க மாட்டாங்க, ஏன்னா கல்யாணம் முடிச்சு வந்தது, புருஷனாக இருக்கட்டும் பொண்டாட்டியாக இருக்கட்டும், அந்த குடும்பம் அப்படியே சதஞ்சு போயிடும். ஸோ கல்யாணம் முடிஞ்சு அவங்க காலங்காலத்துக்கு பேசாமல் இருக்கிறதுக்கு காரணம், கல்யாணம் முடிச்சு வந்த அந்த பொண்ணாக இருப்பாங்க, அல்லது புருஷனாக இருப்பாங்களாம், அல்லது காலையின் சூழ்நிலை, அல்லது எல்லாரும் சட்டியை கையில் வச்சுட்டு அழிகிறது, பிச்சை எடுக்கிறது, எனக்கு இவன் அதை செய்யலை, எனக்கு இவன் இதை செய்யலை, இவன் என்கிட்ட இப்படி பேசிட்டான், அன்னைக்கு அவன் இப்படி நடந்துட்டான், இதெல்லாம் கடந்து வாங்க. உங்களுக்கு எந்த நண்பருமே கிடையாது அப்படின்னா நீங்கள் மோசமான ஆள். நீங்கள் சொல்கிற அண்ணனும் தம்பிக்கோ எந்த நண்பருமே கிடையாதுன்னா அவரும் மோசமான ஆள். உங்களுக்கும் உயிரை கொடுக்குற மாதிரி நண்பர்கள் இருக்காங்க, அவருக்கும் உயிரை கொடுக்குற நண்பர்கள் இருக்காங்க. தகராறு எங்கேயோ உங்களோட சிந்தனைகளில் இருக்கு. இந்த சொர்க்கத்தை அணைவீங்க. உங்களோட தங்கச்சி, அண்ணன், தம்பி இவங்களை விட ஒரு நெருங்கிய நண்பர்கள் யாராலும் இருக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு ரெண்டு வகையில், ஒன்று உங்களுக்கு அடித்தா அவங்களுக்கு வலிக்கும், ஃப்ரெண்டுக்கு வலிக்கும், ஆனால் அவங்கள நான் விடுங்கன்னு சொல்லலை, பட் உங்கள் உறவுகளையும் வளங்க, நல்லா வளர்த்து விடுங்க, நீங்கள் எடுத்துக்கங்க அந்த பொறுப்பை. நீங்கள் அதை பார்க்குற விதம், நீங்கள் பழகிற விதம், குடும்பத்தில் நடக்கிற ஒரு பிரச்சனைகளை நீங்கள் அணுகிற விதம். இப்போ நீங்கள் நான் ஓகே நல்லா பழகிறானே, என் பொண்டாட்டி கேட்க மாட்டேங்கன்னா நீங்கள் டம்மி பீஸ், உங்கள் பொண்டாட்டியோட டாமினேஷன் நிறைய இருக்குது. அல்லது எனக்கு ஓகே வீட்டுக்காரரை சம்மதிக்க மாட்டேங்கிறன்னா நீங்கள் ஒரு டம்மி பீஸ், வெறும் சோறு பொங்கிறதுக்கும் திங்கிறதுக்கும் தூங்குறதுக்கு மட்டும்தான் நீங்கள் பொண்டாட்டியாக இருக்கீங்க. உங்களுக்குன்னு ஒரு பிடிச்சது பிடிக்காது எதுவுமே கிடையாது. அல்லது கணவனே கண்வண்ட செய்வோம் அப்படின்னு ஏதாவது கேணியின கணவனாக கேட்டு அவங்க கூட வாழ்ந்துட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். உறவுகளை சரி பண்ணுங்கள். அண்ணன் தம்பி தங்கச்சியை விட ஸ்ட்ராங்கான ஒரு அன்பு, ஏன்னா ரெண்டு வகையில் அவங்க அவங்களுக்கு சொந்தமாயிரும். ஒன்று ரத்த சொந்தம், இன்னொன்று அவங்க கூட அவங்க கூட வளர்ந்து சொந்தம். ஒரு ஃப்ரெண்டை மாதிரி அவங்கள ஆக்கிக்கலாம், ஒரு ஃப்ரெண்ட் அண்ணன் தம்பி ஆக்க முடியாது. ஆனால் நம்ம தம்பி தங்கச்சி ஃப்ரெண்டும் ஆக்கிக்கலாம், அண்ணன் தங்கியாகவும் இருக்கலாம். நான் சொல்கிற விவரம் புரிஞ்சிச்சுன்னா அது மாதிரி செய்ய ஆரம்பிங்க. இது எப்படி செய்யலாம், என்ன செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்லியிருக்கேன். பிச்சை எடுத்து விளையாதுங்க. அவன் எனக்கு இதை செய்யலை, இவன் எனக்கு அதை செய்யலை, ஏவன் எடுத்து செஞ்சுட்டு போகிறான், நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு ஒரு மாடல் இறங்க. அட்ராக்டிவ் பர்சனாலிட்டி சொல்லுவோம் இல்லையா, நீங்கள் மனசு நிம்மதி இருக்கும்,
நிறைய அம்புகளை தாங்க வேண்டியிருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு வலிமை வாய்ந்த ஒரு ஆளாக மாறுவீங்க, குடும்பம் நல்லா இருக்கும். எல்லோரும் நண்பனை நண்பனை பற்றி பேசுவாங்க, அண்ணன் தம்பி எல்லோரும் ஒன்றா இருங்கன்னு சொல்கிறது நான் பேசுகிறேன்னு தெரில. முயற்சி பண்ணுங்கள்.